ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கை கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிடுச்சுன்னா அது எப்படி நம்ம வந்து ஆன்லைன்லேயே எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அது இல்லாமல் டிசி, மார்க் ஷீட் இதெல்லாம் வச்சுருப்பீங்க. அது மிஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கலாம்னா, இங்கே பாருங்கள், இ பெட்டகம் அப்படின்னு சொல்லி கூகுளில் கொடுங்க. கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு வெப்சைட், இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுதான் ஹோம் பேஜ், பார்த்துக்கோங்க. இ பெட்டகத்தோட ஹோம் பேஜ். இதில் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குது. உங்களோட ஆதார் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முக்கியம், ஆதாரில் லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வேணும். ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ரெண்டு டிக்கையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களுக்கு ஆதார் ஓடிபி வரும், அதை கரெக்டாக பார்த்து அந்த கட்டத்தில் என்டர் பண்ணிக்கோங்க. இ பெட்டகம்ன்ற வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் மாதிரி. டிஜிலாக்கர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட எல்லா சர்டிஃபிகேட் எடுக்கலாம். டிஜிலாக்கரில் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டுன்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், லாகின் ஆன பிறகு இது மாதிரி தான் காட்டும். இந்த பேஜோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மார்க் ஷீட்டு, டிசி, இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆட்மின் கொடுக்கணும். அதே போல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இ சேவை அப்ளைல பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்டும் இங்கேயே வந்துடும். இப்போது நான் ஒரு கஸ்டமரோட சர்டிஃபிகேட்டை ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த டீட்டெயில்ஸை என்டர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் கஸ்டமரோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கேப்சா கொடுத்துருக்கு. ஸோ அந்த கேப்சாவையும் நான் என்டர் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றது கொடுத்தேன். ஓடிபி கஸ்டமரோட மொபைலுக்கு சென்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஓடிபியை நான் இதில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 6-digit ஓடிபி வரும். அதாவது ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மொபைல் நம்பர் இல்லைன்னா எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக முடியாதுங்க. மொபைல் நம்பர் இருந்தால் தான் எடுக்க முடியும். அதுவும் நீங்கள் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லாம் கொடுத்துட்டு இந்த டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் செலக்ட் ஆல், உங்களுக்கு இசேவையில் அப்ளை பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்டும் வேணும், அதோடய நம்பர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து செலக்ட் ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இசேவையில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயிலாம் வரும். இதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரை பொறுத்து இது வருது. ஸோ உங்களோட டிசி, மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து உங்களோட ஆதார் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் தான் இந்த டீட்டெயிலெலாம் கிடைக்கும். பழைய மார்க் ஷீட், பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஏன்னா அதில் எதுவுமே ஆதார் லிங்காக இருக்காது. ஸோ அதனால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம், வந்தால் உங்களோட லக்கு தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆதார் லிங்க் பண்ண டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இன்கேஸ் நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணிட்டீங்க, நியூவாக எடுத்தது அப்படின்னா நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களோட வாரிசு சான்றிதழ், சில பேர் வாரிசு சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க, அது மிஸ் ஆகிட்டாலும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இ பெட்டகம்ன்றது தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டது. அதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதிலேருந்தே உங்களோட ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே நண்பர்களே, மேலும் இதை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். நான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.